மாணவியின் புகைப்படத்தோடு தபால் தலையை வெளியிட்டு கௌரவப்படுத்திய மாவட்ட ஆட்சியர் பள்ளி மாணவி அப்படி என்ன சாதனை செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரை அடுத்துள்ள சேவினிப்பட்டியைச் சேர்ந்த தம்பதிகள் தான் முருகேசன் ராதிகா கூலி தொழில் செய்து குடும்பத்தை நடத்தி வருகிறார்கள் இவர்களுக்கு இரண்டு மகன்கள் மற்றும் ஒரு மகளும் உள்ளனர் அரசு பள்ளியில் படித்து வரும் இவர்களின் மகள் சத்யபிரியாவின் புகைப்படத்துடன் கூடிய தபால் தலையை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டு பெருமைப்படுத்தியும் உள்ளது இந்த இதைத் தொடர்ந்து மாணவிக்கு பாராட்டுகளும் தற்போது குவிந்தும் வருகின்றன இது குறித்து சத்யபிரியா படிக்கும் திருப்பத்தூர் சேவினிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி ஆசிரியரிடம் பேசினோம் தேசிய வருவாய் வழி மற்றும் திறனாய்வு தேர்வில் அதாவது என் எம் எம் எஸ் தி நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் எங்கள் பள்ளி மாணவ மாணவிகள் ஒவ்வொரு ஆண்டும் தேர்வு எழுதி தொடர்ந்து ஏழு ஆண்டுகளாகவே தேர்ச்சி பெற்றும் வருகின்றார்கள் அப்படி இதுவரை எங்கள் பள்ளியில் பயின்ற மாணவர்களின் மொத்தம் முப்பது பேர் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றும் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு ஐந்து மாணவ மாணவிகள் தற்போது தேர்ச்சி பெற்றும் உள்ளனர் இந்த தேர்வில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை ஆண்டுக்கு பனிரெண்டாயிரம் வீதம் நான்கு ஆண்டுகளுக்கு மொத்தம் நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இந்த தேர்வு எழுத எட்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளில் அறுபது சதவீதம் மேல் மதிப்பெண்கள் பெறக்கூடிய மாணவ மாணவிகள் அனுமதிக்கப்படுகிறார்கள் தமிழ்நாட்டில் மொத்தம் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த தேர்வை எழுதுகிறார்கள் அவர்களில் இந்த வருடம் தமிழகத்தில் மட்டுமே மொத்தம் ஆறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஐந்து பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளனர் சிவகங்கை மாவட்டத்தில் மட்டுமே மொத்தம் நூற்றி இருபத்தி ஒன்பது பேர் தேர்வு செய்ய உள்ளனர் எங்கள் பள்ளி மாணவியான சத்யபிரியா மாநில அளவில் மூன்றாம் இடமும் சிவகங்கை மாவட்ட அளவில் முதலிடமும் பெற்று சிவகங்கை மாவட்டத்துக்கும் எங்கள் பள்ளிக்கும் பெருமை தேடி தந்துள்ளார் சத்யபிரியா பெற்ற மதிப்பெண்கள் நூற்றி முப்பத்தெட்டு நூற்றி எண்பதுக்கு நூற்றி முப்பத்தி எட்டு இதனால் மாணவியின் புகைப்படத்தினருக்குரிய அஞ்சல் தலையை சிவகங்கை மாவட்ட ஆட்சியரான ஜெயங்காந்தன் வெளியிட்டு மாணவியை கௌரவப்படுத்தியும் உள்ளார் இது அரசு பள்ளி மாணவர்களிடம் பெரிய அளவில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியும் உள்ளது மாவட்ட ஆட்சியர் தந்த இந்த ஊக்கத்துக்கு மிக்க நன்றியும் என்றனர் பள்ளி ஆசிரியர்கள் மட்டுமல்லாது கிராம மக்களும் சத்யபிரியாவை பாராட்டியும் வருகிறார்கள் சத்யபிரடம் பேசிய போது தேச தலைவர்கள் புகைப்படம் உடைய தபால் தலையை பயன்படுத்தி இருக்கின்றேன் இப்போ என் படம் உள்ள தபால் தலையை பார்க்கும் ஆச்சரியமாகவும் பெருமையாகவும் இருக்கு என் படிப்புக்கும் முயற்சிக்கும் கூடுதல் ஊக்கம் கிடைச்சிருக்கு என்றார் மகிழ்ச்சியுடன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கும் இது போன்ற ஒவ்வொரு அங்கீகாரமும் அரசு பள்ளியின் நிலையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல உதவியாக இருக்கும் என சமூக ஆர்வலர்களும் தற்போது மகிழ்ச்சியும் தெரிவித்து வருகிறார்கள் இந்த பள்ளி மாணவியான சத்தியபிரயாவை நீங்கள் பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்படி தபால் தலையை வெளியிட்டு கௌரவப்படுத்திய ஆட்சியரையும் பாராட்ட நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்குடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னுச்சிங்கன்னா மறக்காம நினைச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பில்சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை நீங்க ஃபேஸ்புக்கில் பார்க்கணும்னு வச்சீங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்க என்னோட பேஜை வந்து லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்